வணக்கம் நண்பர்களே, நேற்றைய பதிவில் தான் நம்ம பார்த்தோம் உலகத்தோடைய நிலைமை இப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. சிறார் படுகொலைகள், சிறார் பாதிப்பு சம்பந்தமான விஷயம் எந்த அளவுக்கு மோசமாக தீவிரமாக நடந்துட்டுருக்குது அப்படின்ட்டு அந்த காணொளி வெளியாகி சில மணி நேரங்கள் கூட ஆகலை. அதற்குள்ளே பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நகரோட மையப்பகுதியில் இருக்க ஷாஃப்டர் ஹையர் செகண்டரி பள்ளியில் மூன்று மாணவர்கள் கழிப்பறை சுவர் மேலே இடிஞ்சு விழுந்ததில் அவங்களுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறாங்க. ஒரு பெற்றோர்களுக்கு இது எவ்வளோ பெரிய சோகமாக, எவ்வளோ பெரிய ஆற்றவே முடியாத மிகப்பெரிய துயரா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஃப்டர் ஹையர் செகண்டரி பள்ளியில் இடைவேளை இன்டர்வல் பிரேக் விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் கழிப்பறைக்கு சென்ற ஏழு மாணவர்கள் மேலே கழிப்பறை சுவர் வந்து அப்படியே இடிஞ்சு மேலே விழுந்திருக்குது. அதை வந்து நீங்கள் நிறையா பேர் செய்திகளில் பார்த்துருப்பீங்க, அந்த செவரோடைய விட்டை பாருங்கள். ஆனால் இதை பற்றி ஆய்வு மேற்கொண்ட திரு மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு நாலு பக்க சுவர்ல ஒரு சுவருக்கு வந்து அடித்தளமே இல்லாம கட்டியிருக்கிறாங்க, அதனாலதான் வந்து சுவர் மேல இடிஞ்சு விழுந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க மக்களே. ஒரு அடித்தளம், ஒரு பேஸ்மெண்டே இல்லாம வந்து ஒரு பக்கம் சுவரை நம்ம வந்து டாய் சவர், பொம்மை சவர் கட்டுற மாதிரி ஒட்ட வச்சிருக்கிறாங்க. அது வந்து இந்த இப்போ பெஞ்ச மழையில அதோட ஸ்திரத்தன்மை குறைஞ்சு போயா, இல்லைன்னா நாட்கள் வருடங்கள் ஓடினால அதோடைய கட்டடம் வந்து வீக் ஆயிருச்சான்னு தெரியல. பாவம், இன்டர்வல் டைம் ஸ்கூல் நடந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நடந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய உயிரிழப்பை வந்து நம்ம தவிர்க்கலாம். ஆனால் இன்டர்வல் பிரேக் டைமில் இது நடந்தனால மூன்று மாணவர்கள் அவங்களுடைய உயிரை வந்து இழந்துட்டாங்க. பெற்றோர்களுக்கு ஒரு தீராத வடுவாக வந்து இது வந்து அமைஞ்சிருச்சு. நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து இதுக்காக 10 லட்சம் நிவாரண நிதி அறிவிச்சிருக்காரு. படுகாயம் அடைந்த நான்கு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் நிவாரண நிதி கொடுத்துருக்குறாங்க. அவங்க நாலு பேருமே வந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியோட மருத்துவமனையில் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்துட்டுருக்குறாங்க. மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு அவர்கள் வந்து இது சம்பந்தமாக அறிக்கை வெளியிடுறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க எல்லா பிரைவேட், அதாவது தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாத்துலேயுமே வந்து 48 மணி நேரத்துக்குள்ளே கட்டிடத்தோட ஸ்திரத்தன்மையை உறுதி செஞ்சு நான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதுக்கான நடவடிக்கையை வந்து துரிதப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு முதலமைச்சரும் சரி அதிகாரிகளும் சரி, நீங்கள் எடுத்திருக்க இந்த துரித நடவடிக்கைக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஆனால் ஒரு உயிர் போனால் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? எப்பயுமே வந்துட்டு கட்டடம் வந்து ஸ்திரமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே செக் பண்ணி எல்லா விதமான ஃபிட்னஸ் எல்லாமே பார்த்துட்டு தானே அந்த பள்ளிக்கு வந்து நீங்கள் அங்கீகாரம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி இதையே நடந்துட்டுருக்குது. ஒரு பள்ளியோட கட்டடவியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இல்லாமல் குழந்தைகள் உயிரிழக்கிறது, பாதிக்கப்படுறது இது வந்து முதல் முறை கிடையாது. நம்ம எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவம், 10 வருடத்துக்கு முன்னாடி கூட இங்கே தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஒரு சின்ன குழந்தை, 5-6 வயசு குழந்தை அந்த பஸ்ஸில் ஓட்டை, அவ்வளோ பெரிய ஓட்டை இருந்ததை பள்ளி நிர்வாகம் அத்தனை மாதமாக கவனிக்கலையா, அந்த ஓட்டையில் விழுந்து அதே பஸ்ஸோட டயரில் நசுங்கி உயிரிழந்த சம்பவத்தை வந்து நம்ம யாருமே மறந்துருக்க முடியாது. ஆனால் திரும்பவும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் பலரை உலுக்கி இருக்கிறது இந்த சம்பவம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எல்லாத்துமே செக் பண்ணணும், எஃப்சி வாங்கியிருக்கணும், அதை வந்துட்டு ஒரு நடைமுறையில் கொண்டு வந்தாங்க, ஒரு சட்டமாக அதுக்கப்புறம் தான் ஏற்றினாங்க. பள்ளி வாகனங்களில் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த அளவு தான் ஸ்பீட் லிமிட் இருக்கணும், இந்தந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஒரு உயிர் போனதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களோட செயல்பாடு இருக்கும், உங்களோட சட்டத்திட்டங்கள் வலுவாகும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு உயிர் போய்கிட்டு இருக்க முடியுமா? இந்த விபத்து நடந்து சில நிமிடங்கள்லேயே அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பல மாணவர்கள் அப்படியே கொந்தளிச்சு போய் பேட்டி கொடுக்குறாங்க டிவியில். யாருமே வந்து தூக்கலை, யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலை, செவர் இடிஞ்சு விழுகுது, டீச்சர்ஸ்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு அவங்க வந்து உணர்ச்சி பூர்வத்தில் சொல்கிறாங்களா இல்லைனா வேறு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கான்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் கல்வி கட்டணம் கட்டுறதுக்கு தாமதமான வெளியே நிப்பாட்டி வைக்கிறதுல முனைப்பு காட்டின அந்த பள்ளி தங்களுடைய கட்டடங்கள் தான் சரியாக தான் இருக்கா? இப்போ பெஞ்ச பெரும் மழையில் ஏதாவது சேதமாயிருக்குதா, செவரோட வெளிப்பூச்சு பாதிக்கப்பட்டிருக்கா, அடித்தளம்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்ட்டு அவங்களோட முனைப்பை காட்டாமல் போனது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது. இந்த விஷயத்தோட தடம் மாறுறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி அதிகாலையிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டமில் இருக்கிற 15,000 பெண்கள் வேலை பார்க்குற மிகப்பெரிய செல்ஃபோன் உதிரிபாகம் தயாரிக்கிற தொழிற்சாலையில் தரமான உணவு கொடுக்காத காரணத்தினால அங்கே இருக்கிற பல மாணவிகளுக்கு வாந்தி பேதியான சொல்லப்படுற ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டு 8 பேர் வந்து உயிரிழந்ததா சொல்கிறாங்க. அது வதந்தியா இல்லை வந்து உண்மைதானா அப்படின்னு தெரியல. ஆனால் 3,000-4,000 பெண்கள் வந்துட்டு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்துட்டு போராட்டத்தில் விடிய விடிய ஈடுபட்டுருக்கு.
இருக்கிறாங்க. இந்த செய்தி எந்த அளவுக்கு நம்பகமா இருக்குன்னு தெரியல. தினம் தினம் நம்ம நேற்றைய பதிவுல கூட பார்த்தோம், இந்த மாதிரி செய்திகள் வந்து மனசு உழுக்கிற மாதிரி அமைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு ஒரு செய்தி நடந்து முடிஞ்சு அதை பத்தின தாக்கம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அடுத்த செய்தி, அந்த மாதிரியான உயிரிழப்புகள் எதுவும் இந்த கேஸ்ல நடந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம பிரார்த்திப்போம். இந்த மாதிரியான கேஸ்கள்ல பள்ளி, கல்லூரி, விடுதி, மருத்துவமனை, இந்த மாதிரி மனித உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும், சட்ட திட்டங்கள் மிக கடுமையாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மிகப்பெரிய கோரிக்கை அரசுக்கு முன் வைக்கிறோம். அதை வந்து அவங்க வந்து ஒரு உறுதியான சட்டமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பல உயிர்கள் இதால வந்து சேதமாகாம இருக்கும். இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலை விஷயத்துல வந்துட்டு எந்த உயிரும் போகாம இருக்கணும், போயிருக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து வேண்டிக்கலாம். அதே மாதிரி திருநெல்வேலியில நடந்த இந்த கோரமான விபத்துல உயிரிழந்த பிஞ்சுகளுக்காக நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனைகள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறக்காதீங்க. எல்லோரும் நலமாய் வாழ பிரார்த்திப்போம். நன்றி.